சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னப்பா இவ்வளவு சொல்ற, ஒண்ணு பேசாம நிக்கிற? நீ ஏன்டா கதவை திறந்து ஒத்துக்கிட்ட? ஐயோ, நான் எங்கப்பா ஒத்துக்கிட்டேன்? அவன் என்னை அடிச்சப்ப கூட நான் ஒத்துக்கலப்பா. அந்த கதவுல இன்னொரு கைரேகை எடுத்து வச்சிருக்கான் பாதி இன்ஸ்பெக்டர். என் கைரேகை எடுத்து ரெண்டு கைரேகை கம்பேர் பண்ணி ஒத்து போடுறதாப்பா, நான் ஒத்துக்கிட்டப்பா. ஐயோ எப்பா, நாளைக்கு வரும்போது உன்னையே கூட்டு சொன்னா. ஐயோ, நீ என்னையுமா? போலீஸ்னாலே எனக்கு பயம்னு தெரியாதாடா உனக்கு? என்னையாடா மாட்டி விட்ட? டேய், நான் ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்ல வேண்டியதா முட்டா பையனா? எப்பா, அந்த இன்ஸ்பெக்டர் போன் பண்ணும்போது நானே ஊர்ல இல்லன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா வீட்டுக்கு ஆள் அனுப்பி கூட்டிட்டு போயிட்டாப்பா. எப்பா, அதே மாதிரி தூக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? ஆமா, கதவுல ஏன் கயிறா கேக்கு நான் பயப்படுறேன். நீ ஏன் பயப்படுற? இப்ப போலீஸ் இப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்குடா தெரியும்? சிங்கம் மாதிரி இருந்த என்ன சீரழிச்சிருவாங்க போல இருக்கேடா. எப்பா, கதவை திறந்தது மட்டும்தான் நான். எவனோ ஒரு கூப்பிட்ட அந்த கதவை மூடி இருக்காப்பா. அந்த கைரேக அது கதவுல கடச்சிருக்கு. அவன் யாரும் தெரியலப்பா. ஆனா ஒண்ணுப்பா, திறந்து வச்சவனோட மூடி வச்சவன் தான் பயங்கர கிரிமினல். ஏன்னா எதையா ஒண்ணு மறைக்கதான மூடி வச்சிருக்கான். அந்த கதவை மூடி வச்ச முட்டா பையன் அவன் செத்தான்பா. திறந்து வச்ச என்னைய அவன் இந்த அடி அடிக்கிறானா? மூடி வச்சவனை என்ன அடி அடிக்க போறான்னு தெரியலப்பா. கோபி மேல சந்தேகம் வரும். நீ நினைச்சதுக்கு உள்டாவா? நான் நினைச்சிட்டா கதவு திறந்திருந்தா கோபி மேல சந்தேகம் வராம போயிடும் போடுன்னு நான் நினைச்சேன். எப்பவுமே கொலை பண்ண வர்றவன் கொலை பண்ணிட்டு கதவை திறந்து வச்சுட்டா போவான். கொலைய பண்ணிட்டு சந்தடி தெரியாம சாத்தி வச்சுட்டு போவான்னு நினைச்சு நான் கதவை சாத்திட்டேன். ஐயோ, டேய், சொத்துக்கு ஆசைப்பட்டு என் கெத்து போயிடு போல இருக்கேடா. இல்ல, உன்னாலதாண்டா, உன்னாலதாண்டா. டேய், இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலையாடா. எப்பா பேசாம, திறந்து வச்ச கதவை நீ தான் பூட்டணும் போலீஸ் சொல்லிருப்பா. ஏன்னா நீ அழுகிற அழுகை பார்த்தா அவங்களே உன விட்டுருவாங்கப்பா. டேய், அடி யாரா வந்துருது? அப்பா நீ தான். டேய், ஏண்டா சிவா, பாக்கத்துனவன் ஒருத்தன், பல்லு குத்துறவன் வேற ஒருத்தனாடா. எப்பா, நேரா சொன்னாலும் ஒண்ணு புரியாது, பல மணி வரியா? டேய், எல்லா வேலையும் செஞ்சவன் பழனிச்சாமி. அவனே நிம்மதியா இருக்கும் போது நாம ஏன்டா அழுது புலம்படும்? இப்ப என்னப்பா செய்யலாம் சொல்றீங்க? இங்க பாரு, பழனிச்சாமி எதுக்காக இந்த வேலையை ஒத்துக்கிட்டான்? ஏதாச்சும் பணம் கிடைக்கும்னு தானே? அந்த பணத்தை நாம கொடுப்போம்டா. அவனை போய் சரணடைய சொல்லுவோம். அப்புறம் ஒரு நல்ல வக்கீல வச்சு கேச நடத்துவோம். காசை செலவு பண்ணி சாட்சிகள் எல்லாம் விலக்கி வாங்குவோம். அப்புறம் அவனை வெளியில எடுத்துருவோம். எப்பா, அவன் ஒத்துக்குவானாப்பா? நான் எதுக்குடா இருக்கிறேன்? நான் கரைச்சேன்னா கல்லே கரையும்டா. நான் ஒத்துக்க வைக்கிறேன், நான் ஒத்துக்க வைக்கிறேன். நாளைக்கே போய் நம்ம பாத்துடலாம்ப்பா. நாளைக்கா? அப்பனே, நாளைக்கு எதுக்குடா? இப்பவே போய் பாப்போம்டா. அப்பா, ரோஹிணி வீட்டு தனியா இருக்காப்பா. ஏய், ரோஹிணி யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்கடா. ஆனா நான் தூங்கினா நைட்டே போலீஸ்காரன் வந்து என்ன தூக்கிட்டு போயிருவாடா. உனக்கு தெரியும்ல அது? தெரியும்ல அது? அம்மா, வந்து தொலை, வந்து தொலை.